கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விளையில் வீட்டின் அருகே சாலையின் குறுக்கே நின்ற பைக்குகளை எடுக்குமாறு கூறியதால் ஆத்திரத்தில் கோழிப்பண்ணை உரிமையாளரின் வீடு புகுந்து தாக்கிய ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான வினீத் தனது நண்பர்களுடன் நடு ரோட்டில் பைக்கில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் அப்போது காரில் வந்த ராஜேஷ் பைக்கை ஓரமாக நிறுத்துமாறு கூறிவிட்டு வீட்டுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. கணவரும் பிள்ளைகளும் வீட்டில் இருக்கச்சில கொஞ்சம் ரவுடி கும்பல் வந்து வீட்டில் அடித்து உடச்சி அவிகளையும் வீட்டில் வேலை செய்ய ஆளையும் அடி வெட்டத்தை எடுத்து கம்பி எல்லாம் எடுத்து அடித்து எல்லாரையும் அடித்து உழைச்சிருந்தோம். அவங்க எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். எதில் அடிச்சு நொறுக்கு? நாங்கள் கார் வீடு ஜன்னல் கதவு எல்லாம் அடிச்சு நொறுக்கிறீங்க. மோட்டிவ் எந்த காரணத்தினால அடித்தாங்க? வேலையை போயிட்டு வார நேரம் நாட்டு ரோட்டில் பைக்கை வச்சுட்டு அதை எழுப்பில் ஒதுக்கி வைங்கன்னு சொன்னது. குடிச்சிட்டு கஞ்சா எல்லாம் அடிச்சுட்டு நிறைய பைய நிறைய ரவுடி மாதிரி வந்து எல்லாம் அடிச்சு நோக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி போயிருந்து முழுகிற எல்லாம் அடிச்சு வீடை சுற்றி போயிருட்டின்னு எல்லாம் செஞ்சிருந்து கொண்டுருவேன் எல்லாம் சொல்லியிருந்தேன். பிள்ளைகளும் மாப்பிள்ளையெல்லாம் கொண்டுருவேன்னு சொல்லியிருந்தேன்.